குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில மனிதர்களுக்கு சில ஆற்றல் மேலே, அற்புத சக்திகள் மேலெல்லாம் ஆசை வந்துடுது. இந்த ஆன்ம சாதனையில் ஈடுபடும் போதோ இல்லை சராசரி மனிதர்களுக்கே ஆசை இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆசைகள் தவறுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் நீங்கள் ஏன் சின்னதாக சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏன் ஆசைப்படுறீங்க, பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த ஆசை பாதிக்காத ஆசையாக இருக்க வேண்டும். அப்போ எப்படிப்பட்ட ஆசை பிரச்சனை? சில பேருக்குலாம் அந்த பெண்களை எப்படி வசியம் பண்ணுறது, அவங்கள எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் ஆசை இருக்குது. நான் என்ன கேட்குறேன், பெண்களை வசியம் செஞ்சு என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள்? கடவுளவே எப்படி வசியம் பண்ணுறன்னு சொல்லித்தரேன், கற்றுக்குங்க நீங்கள். இதை விட சிறந்த விஷயம் என்ன இருக்க போகுது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கடவுளை எப்படி வசியம் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சகலமும் உங்களுக்கு கிடச்சிரும். இதுவே நீங்கள் ஒரு பொண்ணை எப்படி வசியம் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பெண்கிட்டேருந்து பெண் இன்பம் கிடைக்கும், மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க வச்சுருக்கக்கூடிய சொத்து பத்து கிடைக்கும். வேறு என்ன கிடச்சிடும் நினைக்கிறீங்க நீங்கள் அவங்ககிட்ட இருந்து? இது ஒரு ஆணுக்கு நான் சொல்கிறது, ஒரு பெண்ணு. இதே ஒரு பெண்ணாக இருந்தால் பெண் வந்து ஆணை வசியம் பண்ணுன்னு ஏன் நினைக்கிறீங்க? கடவுளை வசியம் பண்ண கற்றுக்குங்கன்றேன். கான்செப்ட் ஒன்று தான், கடவுளை எப்படி கரெக்ட் பண்ணுறது அந்த மேட்டர் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். மிகப்பெரிய ரகசியம், இந்த ரகசியம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் டீப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஏன் நான் முதல்ல நம்ம கடவுளை வசியம் பண்ணணும் அப்படின்னா, கடவுள் தான் சகலத்தையும் படைத்தவன். இது பெரிய டாபிக்கு. ஏன் கடவுள் சகலத்தையும் படைச்சான்றது, கடவுள் என்பது யார் அப்படின்றத நான் கிளியராக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஆற்றல்னால் என்ன, ஆட்டம்ஸோட சேர்க்கை என்ன, அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கடவுள்னால் என்னென்னு புரிஞ்சிடும். அப்போ அந்த கடவுள் எப்படி இருக்கிறார்னு கேட்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்கிறாருன்னு தான் கேட்கணும். அப்போ என்ன அர்த்தம், கடவுள் எதில் இருக்கிறாரு கேட்குறதும் தப்பான ஒரு கேள்வி தான். அப்படி பார்க்குறப்போ கடவுள் எல்லாமாக இருக்கிறார், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாருன்றத விட எல்லாமாக இருக்கிறாரு. அப்போ அந்த கடவுளை கரெக்ட் பண்ணுறது எப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் நடக்கும். அது மிக உயர்ந்த ஞானத்துக்கு போயிடுவீங்க, நீங்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அதனுடைய ரகசியம் ஒன்றே ஒன்று தாங்க, அவர் உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுங்களா, அளவு கடந்த அன்பும் தர்ம தான சிந்தனையும் மட்டும்தான். அதிகமாக தர்மம் பண்ணணும், தானம் பண்ணணும், அளவு கடந்த அன்பு காட்ட கற்றுக்கணும். இது ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா போதும், இறைவன் உங்களை தேடி வந்துடுவாப்புல. எல்லாருமே அதை சொல்லுவாங்க, தர்மம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்கம்பாங்க. ஆனால் இதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்மந்தம்னு உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். டீட்டெயில்டாக விளக்கம் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க, காது கொடுத்து கேளுங்க. யாரும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ். இந்த சயின்ஸ் அப்படின்றது சயின்ஸை தாண்டிய சயின்ஸ், கடவுள் சயின்ஸ். இது கடவுள் விஞ்ஞானம். இது கடவுள் விஞ்ஞானத்தில் பார்க்கும்போது, இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம். மலை பிரதேசத்துக்கு போகும்போது ஜாலியாக போகிறீங்க, உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை என்ஜாய் பண்ணுறீங்க, ஊரை சுற்றி பார்க்குறீங்க, உங்கள் ட்ரிப்பு முடிஞ்சோடனே வந்துடுறீங்க. இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடை கட்டிட்டு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, வந்துடுறீங்க. இதுவே நீங்கள் அதே மலை பிரதேசத்துக்கு போகும்போது மற்ற உயிரினங்கள் இருக்கும், குரங்கு இருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ குரங்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் குரங்குக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுப்போம். நிறைய வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளினுடைய மனம் குளிர்ந்து விடும். அப்படியே குளிர்ந்துமா, ஏன் கடவுளோட மனம் குளிருது? இது குரங்குகளுக்கு மட்டும் கிடையாது, எந்த உயிருக்கு நீங்கள் நல்லது நினச்சாலும் ஜீவகாருண்யம் செய்தாலும் அவங்க மேலே அளவு கடந்த அன்பு காட்டும்போது கடவுள் மனம் குளிர்ந்து கடவுள் உங்களை தேடி ஓடி வந்து விடுவார். ஏன், என்ன லாஜிக் அந்த இடத்துல இருக்குது? ஸோ கால்டு ஸோ சிம்பிள். இப்போ நீங்கள் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு கேரக்டர் ஒரு ஆட்டிடியூடில் இருப்பீங்க, நீங்கள் வளர்ந்த விதம் ஒரு மாதிரி இருக்கும். சேம் உங்கள் மென்டாலிட்டியில், சேம் உங்கள் வேவ்லேருந்துல, உங்களை மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் யாரோ ஒருத்தவங்க உங்கள் பக்கத்தில் பேசுகிறாங்கன்னா அவங்க யார் என்ன ஏதுன்னே தெரியலனாலும் அவங்கள கவனிக்க ஆரம்பிப்பீங்க, அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சில பேர்லாம் போய் அவங்ககிட்ட பேசி ஃபோன் நம்பரே வாங்கிப்பீங்க, ஏன்னா வேவ்லேருந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஏங்க, ஒரு மனிதனாகிய நமக்கே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பேசுவேன், நல்லதோ கெட்டதோ அது எதாக வேணா இருக்கட்டும், சேம் வேவ்லெந்தில் ஒருத்தங்க இருக்கும்போது உடனே போய் ஒட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படியே ஆணும் வாயை புலந்துட்டு பார்க்குறீங்க. அப்போ கடவுளும் அப்படித்தானே, கடவுள் ஏன் அப்படி? கவனிங்க, மலை பிரதேசத்துக்கு போகும்போது தான் அந்த குரங்குக்கு நீங்கள் வாழைப்பழம் வாங்கி போடுறீங்க. அன்றைக்கி போகிறீங்க, அன்றைக்கி வந்துட்டீங்க, அதோட முடிஞ்சு. ஆனால் நீங்கள் வாங்கி போடுற வாழைப்பழத்துக்காக தான் அந்த மொத்த குரங்குகளை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததா? கிடையவே கிடையாது. நீங்களும் வாழைப்பழம் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இல்லாதப்பவும் அந்த குரங்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இப்பையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இனிமேலும் வாழப்போகுது. அப்போ இவ்வளோ நாள் அந்த குரங்குக்கு உணவளித்தது யார்? அவன் தான் இறைவன், படைத்தவன். அவன் பாருங்கள்,
எல்லாத்துக்கும் தேவைன்ற உணவை, தேவைன்ற பொருட்செல்வத்தை, தேவைன்ற விஷயத்தை அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே படி அளந்துக்கிட்டே தான் இருக்காப்புல. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாப்புல, அவர் ரெகுலராக சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. யாருக்கே அந்த குரங்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல. திடீர்னு ஒரு சம்பவம், திடீர்னு ஒரு நாள் நீங்கள் போய் ஒரு கருணை உள்ளத்தோடு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், இந்த குரங்கு நல்லா இருக்கணுன்ற அளவு கடந்த அன்போட உங்களோட சொந்த பாக்கில் நீங்கள் உழைத்து சம்பாதித்த அந்த காசில், நான் அதுக்காக நம்ம 1000 கோடி தான் இருக்கணும், 1 லட்சம் ரூபா இருக்கணும், 2 லட்சம் அதெல்லாம் தேவையில்லை. வெறும் 10 ரூபா இருந்தாலும் 2 ரூபா எடுத்து கூட நீங்கள் தான தர்மங்கள் நீங்கள் செய்யலாம், தவறே கிடையாது, பொண்ணாகவோ பொருளாகவோ செய்யலாம். அப்படி நீங்கள் உங்கள் நீங்கள் சம்பாதிச்ச காசில் வாழைப்பழம் வாங்கி அந்த குரங்குக்கு போய் கொடுக்கும்போது கடவுள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு கணமும் உங்களை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எங்கேயோ நம்மளை யாரும் கவனிக்கல, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உங்க அவங்கள அவங்கள நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் ஈடுபடும் போது கடவுள் என்ன பண்ணுவார்னா, அவருக்கும் சேம் அதே லாஜிக் தான், யாராவேன் நம்ம பண்ணுற வேலையை நமக்கு ஈக்குவலாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானேன்னு. ஸோ எப்போ நீங்கள் இப்போ இந்த கொடுக்கும் தன்மைக்கு நீங்கள் வந்துட்டீங்களோ, இப்போ நீங்கள் கடவுளாகவே மாறிடுறீங்க. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, இவன் நம்ம லெவலுக்கு வந்துட்டான்டாவே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை தேடி போவேணா. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அகத்தியர் சொன்ன வாக்கு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை என்றாலும் கூட தர்ம சிந்தனையும் அளவு கடந்த அன்பு காட்டும் எண்ணமும் வந்துவிட்டது என்றால் நீங்கள் கடவுளை தேடி போகவே வேண்டியதில்லை, கடவுள் உங்களை தேடி வந்து விடுவார். வந்து அடுத்து என்ன பண்ணுவார், அதான் அடுத்த சூட்சமா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வேலையை நீங்கள் சுலபமாகிட்டீங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாருன்னா, கடவுளுக்கு எப்பயும் கடன் வாங்கி வச்சுருந்தா பிடிக்கவே பிடிக்காது, உடனே ஏதாவது திருப்பி செஞ்சுருவார். அதுவும் அவர் சகலத்தையும் படைத்தவர் இல்லையா. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார், மிக உயர்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துருவார். அது எதா வேணா இருக்கலாம், என்ன கேட்டாலும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். அதுதாங்க விஷயம், அதுதாங்க சூட்சமோ. தர்ம சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தர்மம் இடைவிடாது செய்யணும். கொடுப்பவர் என்றும் குறைந்து போவதே இல்லை, குறையிற மாதிரி தெரியும், அதெல்லாம் மாயை தான். ஆனால் குறையவே குறையாது, வேறு ஏதாவது ரூபத்தில் 100% வரும், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் தான தர்மங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள், அதிகமாக அடுத்தவங்களுக்கு அன்பு காட்டுங்க, அதனால் நீங்கள் குறைஞ்சி போகவே மாட்டீங்க. வாழ்க்கையில் மிக உயர்ந்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இதுதாங்க வழி. நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டங்களில் இருந்தாலும், கவலைகளில் இருந்தாலும், இந்த சிந்தனை என்பது உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களோட மொத்த கர்ம விலைகளும் தவிடு பொடியாக்கப்படும். இறைவனே உங்களுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இறைவனே இறங்கி வந்துடுவார். இதுதாங்க விஷயம்.